ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஜெமினி தங்கவேலு அஸ்ட்ரோ வழங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பலன், அதாவது தமிழ் மொழியில் அஸ்வினி அஸ்தம் அனுஷம், ஆ என்பது தமிழ் எழுத்து. நமது தமிழ் மொழிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கும் என்று யாருமே நினைத்து பார்த்துருக்க முடியாது. ஏன்னா முதல் எழுத்து ஆ, தமிழ் எழுத்து வந்து ஆ ஒன்று வருது. அஸ்வினி அஸ்தம் அனுஷம் ஆ வரிசையிலே தமிழிலே அஸ்வினி முதல் முதலாக பெயர் வருகிறது. இந்த நட்சத்திர அமைப்புப்படி அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் உதயமாகி சுமார் 6 மணிக்கு உள்ளான காலம், அதற்கு மேலானால் 2வது பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடையே சில பொது குணாதிசயங்களை காண முடியும். மிக மிக சூட்சமமான புத்தி உடையவர், தீர்க்க ஆயுள் உடையவர், அழகிய கண் உடையவர், நகை நட்டு அணுவதில் அதிக விருப்பமுடையவர், எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் திறமையையும், நண்பர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்ளும் சுபாவமும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொது குணாதிசயங்கள் ஆகும். ஆனால் இலைமறை காய் என்று தீய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. இவர்கள் இருக்கும் செலவை பார்த்து நிதானமாக செலவு செய்வர். இந்த நட்சத்திரத்தில் எதை செய்ய தொடங்கினாலும் அது விரைவில் பலன் தக்கது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு பாதத்துக்கு ஒரு ராசி என்ற கணக்கில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், 4 ராசிகள். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்த குழந்தைகளிடையே குணவேறுபாடும் வாழ்க்கை மாறுதல்களும் காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்திற்கு பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்திற்கு செவ்வாய் பகவான் அதிபதி, முரட்டு சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் திருட்டு குணம் சிறிது நிலவும், சுயமாக சம்பாதித்து செல்வம் சேர்ப்பார், ரசித்து வாழ ஆசைப்படுவர், போர் வீரனைப் போல அஞ்சா நஞ்சம் இருக்கும், பிற பெண்களின் மீது அதிக ஈடுபாடு தோன்றும். அஸ்வினி நட்சத்திரத்திலே 2வது பாதம் அம்சம் வந்து சுக்கரனுடைய அம்சம். செல்வம் சேர்ப்பதிலும் தர்மம் செய்வதிலும் விருப்பம் இருக்கும், கலையில் ஈடுபாடும் புகழில் விருப்பமும் காணப்படும். 3வது பாதம் அஸ்வினி நட்சத்திரம் 3வது பாதம் புத பகவானுடைய அம்சம், சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும், நண்பர்கள் அதிகமாக இருக்கும், கல்வியில் ஈடுபாடு, சுகமான வாழ்வு, எதிரியை வெற்றி கொள்ளும் சாமர்த்தியம். நான்காவது பாதத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4வது பாதத்துக்கு அதிபதி வந்து சந்திர பகவான். கடவுள் பக்தி அதிகம் இருக்கும், தர்மம் செய்வதில் ஆர்வம் உண்டு, தர்ம ஸ்தாபனங்களை திறமையோடும் நேர்மையோடும் நடத்துவர். இந்த நட்சத்திரத்தை குல நட்சத்திரம் என்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியதை யோசித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் பகைவர்களை எளிதில் வெற்றி கொள்வர், சுய சாமர்த்தியத்தினாலும் உழைப்பினாலும் செல்வம் சேர்ப்பர். உபயகுல நட்சத்திரம் என்றால்
பிறர் சேர்த்து வைத்த செல்வத்தை அனுபவிப்பார்களே அல்லாமல் சுய சம்பாத்தியம் அதிகம் இருக்குவாது. சாமானிய நட்சத்திரம் என்றால் சாதாரணம், அதாவது இதில் செய்ய வேண்டிய சமாச்சாரம் பெயர் வைக்கலாம், சாஸ்திர பயிற்சி தொடங்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், புது ஆபரணங்கள் வாங்கி அணிகள் போன்ற சுபகாரியங்களுக்கு இந்த நட்சத்திரம் சிறந்தது என்று கூறப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் சு சே சோ லா ஆகும். இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவ்வாறு நட்சத்திர பெயரிடுவதால் ஆயுள் விருத்தியும் பல வகைகளின் நன்மைகளும் உண்டாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சுபத்ரா, சேஷம்மா, சோமநாதன், லாவண்யா என்பவையாம் கேது பகவானுடைய திசை 7 வருடங்கள். இந்த நட்சத்திரத்தை டிசம்பர் மாதத்தில் 10 மணி சுமாருக்கு கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேல் உச்சிக்கு நேராய் நடுவானத்தில் காணலாம். 6 உடுக்கைகளின் அமைப்பும் குதிரையின் முகத்தைப் போல தெரியும். விக்கிரக பிரதிஷ்டை செய்ய இந்த நட்சத்திரம் மிகவும் ஏற்றது என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்ல ஆதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் அடுத்த வீடியோ பரணி நட்சத்திரம் பற்றி. நன்றி.